என்னை தொட்டு தாலை கட்டி என்னுடைய கடவுள்
அம்மி மெலித்து அரசாணி வளம் வந்து கெட்டிய வேலம் குறையாமல் என்னுடைய மனைவி மலர்வை கைத்தில் நான் தாலி கட்டினேன். நீதான் மலர்வு என்று சொல்கின்றாயி, நிச்சயமாக நீதானா? தங்களுக்கு கேட்கவில்லையா அத்தா? நம் இருவரும் சந்தோஷமாக இருந்தோமே அத்தா. ஓ வெண்ணிலா வா வெண்ணிலா, பட்ட பூச்சூட வா வெண்ணிலா. ஓ வெண்ணிலா வெண்ணி, நீதான் என்னுடைய மனைவியா? நீதான் என்னுடைய மனைவி மலர்வழியா? ஆமா, நீதான் என்னுடைய மனைவி என்றால் உனக்கு இந்த நிலைமை வர காரணம் என்ன? இந்த பாதிரத்தில் எதை விண்ணாலும் கேளுங்கள் அத்தா. ஆனால் எனக்கு எப்படி இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்று என்னிடத்தில் கேட்க வேண்டாம் அத்தா. அடைச்சு போட்டு மறுத்து அறிவிப்பதாயே. இதை கேட்டால் இதை மட்டும் கேட்கக்கூடாது என்று சொல்கின்றாயே. இனிமேல் என்னுடைய மனைவி நீயே கிடையாது. எப்போ அழைத்து சொல்கிறேன்? உன் நாட்டுக்கு அழைத்து சொல்கிறேன். உன் மகள் மகள் என்று சொல்கின்றாயே, இவள் யார் என்று தெரியவில்லை. இவள் தான் உன் மகள் மலர்வு என்று சொல்கின்ற பாரியா. உன் மகளை இவளை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கின்றது, அருவறுப்பாக இருக்கின்றது. அப்படியா? இவள் அருகே செல்ல முடியவில்லை. யார் என்று கேட்கிறேன். நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது நான் தாய் இருந்த பாவியப்பா. அன்னால் முதல் இந்நாள் வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எந்த ஒரு குறியும் இல்லாமல் என்னை வளர்த்துக் கொண்டு வந்தீர்களே. உங்களுடைய மகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பா என்று வளர்க்கின்றாய். தாய் இருந்த பிறகு தன்னை தனிமையிலே தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து என்று கூறுகின்றாய். என்னுடைய முகம் எப்படி அழகு படைத்த முகம்? இந்த அழகிய முகம் உண்மையை சொல்லி என்னுடைய மகளை எங்க மறைத்து வைத்துவிட்டு உனக்கு எவ்வளவு வேணும்? ஒன்பது எவ்வளவு வேணும்? பாரு கொடுக்கிறேன். ஒரு பாயிண்ட் அப்பா. என்ன உங்களுடைய மகள் மலர் அப்பா? Bye.
என்னுடைய மகளை எங்க ஒழித்து வைத்து விட்டு இங்கு வந்து நாளைக்கு வாடுகிறாய்? உண்மையை சொல்லப்படையா? பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு வந்தான் கோயில் சிலையாக Thank you.